இன்னைக்கு வந்து நம்ம பப்ளி மாஸ் தான் வந்து ரிவ்யூ பார்க்க போறோம். இது வந்து ஒரு பழம், நம்ம இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி எல்லாம் உரிச்சா வரும் இல்லையா சொல்ல, அந்த மாதிரியான சாப்பிட்டா என்ன தெரியுமா தெரியாதா, உடம்பு இளைச்சு போயிடும், உடம்பு ஒல்லி ஆயிரும். சரி ஓகே, இது அவ்வளவு வெயிட் சாப்பிட்டிருக்கியா? லேசா தான் இருக்கு, நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டது இல்ல. ஓகே, நம்ம வந்து இப்ப கட் பண்ணி நல்ல முரட்டு போலாம். மார்க்கெட்ல வித்துச்சு. ஓகே, ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதனால இடையில வீடியோவை கட் பண்ணியாச்சு. பிரி, அப்படியே நேரா விட்டு, அப்படியே நேரா விட்டு, இது வந்து சொல சொலையா வரும் நாங்களே. சொல சொலையா தான் நிசா, நேரா விட்டு, அப்படி விட்டு, ஃபுல்லா விட்டு நிசா, தோலை உரிக்க வரல முடியாது. அப்புறமா உரிச்சிடும். என்ன பழம் பாப்பா? பம்பளி மாஸ் பழமா? சென்ட்ரலையும் வெட்டல, ரெண்டு போட்டு கிழிச்சின்னா இப்படி வரும். அப்படிதான் என்ன செய்வாங்க தெரியுமா, இது ஊறுகாய் செய்வாங்க இந்த தோல்ல, செம்ம டேஸ்டா இருக்கும். தோலே எவ்வளவு இதா இருக்கு பாருங்க, எடுத்து கூட பாப்பாக்கு. விதையெல்லாம் பத்தியால எவ்வளவு விதை இருக்குன்னு கொஞ்சம் இதில் அப்படியே எடுத்து பாப்பா கொடு, வாயில் ஓட்டி விடு, நாக்கு ஊறுது, வாய் ஊறுது. ஆ வாங்கிக்கம்மா, எல்லாத்தையும் கீழே கொட்டி விட்டேன். எப்படி இருக்கு பாப்பா, எப்படி இருக்கு நீசா? பாப்பாவுக்கு பிடிக்கல. ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி தான் இருக்கு. அது மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸ், அவ்வளோதான். சாத்துக்குடி தான் அப்படியே பெருசாக இருக்குது, அவ்வளோ. ஜூஸு போட்டு அடிச்சோம்னு வச்சுக்கா, சும்மா ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே ஜூஸை போட்டு ஐஸ் பிடிக்கும், ஜூஸ் போட்டு ஐஸ் கட்டியை போட்டு குடித்தோம்னா சர்க்கரையை போட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் எல்லாம் வந்து பொம்பளி மாஸ் படம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ தான் பஸ் தடம் சாப்பிட்றேன். பாய் பாய் பாப்பா, பாய் சொல்லிடுமா? முடியாதா? முடியாதுங்க.